வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிலப்பதிகாரத்திலிருந்து ஒரு காதை என்ன காதைன்னு பார்த்தீங்கன்னா வேட்டுவ வரி இது மதுரை காண்டத்தில் இடம்பெற்றிருக்கு இந்த வேட்டுவ வரி காதையை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுவீங்க சரி வாங்க மதுரை காண்டத்தில் இடம்பெற்றுள்ள வேட்டுவரி வரி காதையை பார்க்கலாம் இதுக்கு ஏன் அந்த பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேடுவர்கள் அதாவது வேட்டையடை பிழைக்கக்கூடிய அந்த மக்கள் வாழக்கூடிய பகுதியில் கோவலன் கண்ணகி கவுந்தியடிகள் மூணு பேரும் போகிறாங்க அங்கே அவங்களுடைய வழிபாட்டு முறை எப்படி இருக்குது அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு சித்தரிப்பை இங்கே இளங்கோவடிகள் சொல்லியிருக்கார் அதுதான் வேட்டு வரி என்கிற காதையில் நாம் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கடுமையான வெயிலில் நடந்து வந்ததுனால கண்ணகி ரொம்ப சோர்வடைஞ்சிடுறாங்க ரொம்ப மூச்சு வாங்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ தான் வந்து ஐஐ கோட்டத்தில் ஒரு பக்கமாக கலைப்பு தேரை வந்து மூணு பேருமே வந்து உட்கார்றாங்க கண்ணகிக்கு மட்டும் கலைப்பு கிடையாது மூணு பேருக்குமே கலைப்பு தான் மூணு பேரும் நடந்து வந்தாங்க இல்லையா இவங்க தங்கி இருக்கக்கூடிய அந்த கோயிலுடைய மறுபக்கத்தில் சாலினி அப்படின்ற தேவராட்டி ஒருத்தி என்ன பண்ணுறாங்க தெய்வ வேஷம் போட்டு ஊர் நடுவில் இருக்கக்கூடிய மன்றத்தில் ஆடல் ஆடுறதுக்காக வராங்க இது மக்கள் வாழக்கூடிய நகரங்களில் பசுக்கூட்டுகள் வந்து நிறையவே நிரம்பி இருக்கும் அதே மாதிரி இருக்கக்கூடிய வேடுவர்கள் அந்த மன்றத்தில் வந்து இருப்பாங்க அங்கே நடக்கக்கூடிய அந்த தேவராட்டியினுடைய ஆட்டத்தை பார்க்குறதுக்காக அறக்குடியில் பிறந்து வளர்ந்தவங்க அதே மாதிரி கொற்றவைக்கு பலியிட்டு வாழக்கூடியவங்க அப்படின்னு சொன்னால் இந்த வேடுவர்கள் அப்படின்னு சொல்லணும் இவங்களுக்கு வந்து வெற்றி தரக்கூடியதே வந்து அந்த கொற்றவை தெய்வம் தான் அதுக்கு வந்து பலி கொடுக்க வேண்டியது கட்டாயம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை சூழல் வச்சுருக்காங்க அதே மாதிரி கல்லுண்டு கழிக்கக்கூடிய வாழ்க்கையும் அவங்களுடையது கொற்றவைக்கும் பலியிட்டு கல்லையும் படைத்து அவங்க வழிபாடு நடத்துவாங்க அப்படின்றதையும் இந்த கதையில் இளங்கோவடிகள் எழுதியிருக்கார் வீரம் சார்ந்த மரபை உடையவர்களான அந்த வேட்டுவர்கள் பலியிட்டு யாரெல்லாம் வந்து தன்னுடைய குடிமக்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து அங்கே ஒரு இடத்துல குவிச்சு அங்கே கொற்றவையை வழிபட வைப்பாங்க அப்போ தான் நோய் நொடி வராது யாருக்கும் இறப்பு நிகழாது அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கை அந்த மாதிரி கொற்றவை வேடம் பூண்டும் ஒரு பெண் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல வருவாங்க எப்படி வந்து சாலினி அப்படின்ற தேவராட்டி வந்து தெய்வமுற்று வராங்களோ அதே போல் கொற்றவை வடிவத்தையும் ஒரு பெண்ணுக்கு இட்டு அங்கே மன்றத்தில் வந்து கொண்டு வந்து நிறுத்துவாங்க சரி அந்த பெண்ணுக்கு எப்படி கொற்றவை உருவத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளுடைய கூந்தலை ஒரு பாம்பு குட்டி மாதிரி என்ன பண்ணுறாங்க அதை சுருட்டி கட்டி முடிகிறாங்க அதே மாதிரி தோட்டத்தில் மேய்ஞ்சிகிட்ருக்கூடிய ஒரு பன்றியை வந்து கொன்று அதனுடைய கொம்பை பிடுங்கி அதை மேலே தலையில் பிரைச்சந்திரன் மாதிரி வைக்கிறாங்க அதே மாதிரி புளிப்பல்லை கோர்த்து தாலியாக அணிவிக்கிறாங்க புளித்தோலை மேகலையாக உடுத்தி அதே போல் அந்த கரிய நிறத்தில் கூடிய வில்லு ஒன்று அவ கையில் கொடுத்து கலைமான் மேலே உட்கார வைக்கிறாங்க அப்போ தான் வந்து ஒரு கொற்றவைக்கான அந்த உருவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பறவை கிளி காட்டுக்கோழி நீல நிற மயில் பந்து கழுங்கு இதெல்லாம் வந்து அவங்க வாழ்த்தி பாடி அந்த இடத்துல தூதி பாடுறாங்க இதோடு மட்டும் இல்லாமல் சுண்ணப்பொடி குளிர் சந்தனம் அதே மாதிரி துவர எள் கொழுத்த சோறு கொழுப்பு கலந்த சோறு பூ புகைப்படக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து கொண்டு வந்து அந்த வேட்டு பெண்கள்லாம் வந்து வச்சு என்ன பண்ணுறாங்க அங்கே பூஜையை தொடங்குகிறாங்க அவங்களுடைய அடிப்படை தொழிலே வழிப்பறி செய்கிறது தான் வழிப்பறி செய்யும்போது அவர்கள் வந்து பறை கொட்டி சூறையாடுவாங்க அந்த கொட்டும் பறையை கொண்டு வராங்க அதே மாதிரி அவங்க ஊதக்கூடிய ஊதுக்குடல் அதாவது ஒளி எழுப்பக்கூடிய ஊது குழலை கொண்டு வந்து வைக்கிறாங்க கொம்பு குடல் இது எல்லாமே வந்து அங்கே வச்சு படைக்கிறாங்க கொற்றவை வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த குமரி பெண் என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல அமர்ந்து எல்லோருக்கும் அருள் பாலிக்கிற மாதிரியான காட்சியோடு இருக்காங்க அவங்க முன்னால் ஒரு பளிப்பீடிகை ஒன்று நிறுத்தி மானை வந்து உறுதியாக கொண்ட கோயில் தெய்வமான அந்த கொற்றவையை வணங்கி ஏற்றி பாடுறாங்க இந்த சூழ்நிலையில் தான் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மூன்று பேரும் கண்ணகி கோவலன் கவுந்தியடிகள் மூணு பேரும் அந்த இடத்துக்கு வராங்க அப்போது கண்ணகியை அந்த சாலினி ஆகிய இருக்கக்கூடிய சாலினி தேவராட்டியாக இருக்கக்கூடிய என்ன பண்ணுறாங்க கண்ணகியை புகழ்ந்து பேசுகிறாங்க இவள் வந்து ஒரு கொக்கை செல்வி குடமலை ஆட்டி தென் தமிழ் பாவை பெற்ற தவ செல்வி உலகுக்கே ஒளி போன்று இருக்கக்கூடியவள் அப்படின்லாம் வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க இவள் இவளுடைய அழகையும் இவளுடைய தோற்றத்தினுடைய சிறப்பையும் இவளுடைய தன்மையும் அவங்க ஒரு தேவராட்டியாக இருந்து கொண்டு புகழ்ந்து பேசுகிறாங்க ஆனாலும் இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப புகழ்ந்து சொல்கிறத கேட்கும்போது கண்ணைக்கு வெக்கமாக வருது அப்போது இதோ இந்த மூதாட்டி வந்து ஏதோ ஒரு பேதமையில் பேசுகிறாங்க அவ்வளெல்லாம் புகழ்கிற அளவுக்கு நான் இல்லை அப்படின்ற மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டே போயிட்டு கோவலன் முதுகுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க அப்போ அவளுடைய புன்னகை ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோடிகள் எழுதுகிறார் இப்போது அந்த கொற்றவை உருவத்தில் இருக்கிற அந்த பெண்ணை பார்த்து கொற்றவையாகவே நினைத்து பல்வேறு பெயர்களை சொல்லி அழைக்கிறாங்க அதாவது குமரி கோலத்தில் இருந்த அந்த கொற்றவையை எப்படி என்னென்ன பேர் சொல்ல அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடிய பெருமாட்டின்றாங்க கண் படைத்த தெய்வம்ன்றாங்க அதே மாதிரி பவளவாயை உடையவள் வளையல் அணிந்த கையில் சூளம் ஏந்தியவள் சிங்கத்தின் தோலை மேகலையாக அணிந்தவள் காலில் சிலம்பும் வீரக்கடலும் அணிந்தவள் அதே மாதிரி கொற்றம் தரும் வில்லை ஏந்தியவள் மகிஷாசுரனை வென்று அவனை அடக்கி அவன் மீது அடி வைத்து ஆடியவள் அவ்வாட்டத்தில் அவன் தலையை தலைவேறு உடல் வேறு என்று இரண்டாக பிரித்தவள் அமரி குமரி என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுவோள் அப்படின்லாம் சொல்லி அழைக்கிறாங்க இப்போ அந்த கொற்றவை கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த இளம் பெண் இவருக்கெல்லாம் அருள்பாளிக்கும் விதமாக கைகளை காமிக்கிறான் இப்போ அந்த பெண் வந்து வரிப்பாடல்கள் பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆணையிடுறா அதை தொடர்ந்து வரி பாடல்கள் பாடுறாங்க அப்போ முதல்ல வந்து ஐய கோயில் முற்றத்தை பற்றி ஒரு பாட்டு பாடுறாங்க நாகம் நரந்தம் ஆச்சா சந்தனம் சோ மா இம்மரங்கள் செறிவு பெற்றன அப்படின்னு பாடுறாங்க வேங்கை இலவம் புன்குவரமம் போன்ற பூக்களை சொறிந்து அழகுபடுத்தின அப்படின்னு பாடுறாங்க அதே மாதிரி மரபம் பாதிரி புன்னை குரவம் கோங்கம் இவையெல்லாம் வந்து அங்கே மலர்ந்துருக்கு அப்படின்னு பாடுறாங்க இவற்றின் கொம்புகளில் வண்டுகள் ஆர்பரிச்சிருக்கு அங்கே அந்த வண்டுகளுடைய ஒளி எப்படி இருக்குன்னா யாழிலிருந்து வரக்கூடிய ஒளி போல் இருக்குது அப்படின்னு பாடுறாங்க அதுக்கு பிறகு அந்த வேடுவர் குளத்தை சிறப்பித்து பாடுறாங்க இந்த கொற்றவை குளம் கொண்ட அந்த பொற்றொடி மிக்க அந்த பெண் மிக்க தவம் செய்தவள் அதே மாதிரி அவளுக்கு வந்து அவள் பிறந்த குளம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு குளம் அப்படின்லாம் வந்து புகழ்ந்து பாடுறாங்க இந்த கொற்றவையை சிறந் சிறப்பித்து பாடக்கூடிய அந்த பாட்டு தொடர்ந்து போயிட்டே இருக்குது யானை தோலையும் புலித்தோலையும் போர்த்தி எருமை தலையின் மேல் ஏறி நின்றவள் நீ நீ மறைகளையும் கடந்த பொருளாக விளங்குகிறாய் அப்படின்னு பாடுறாங்க அதே மாதிரி வானவர்கள்லாம் உன்னை வணங்குகிறார்கள் ஞான கொழுந்தாய் நீ விளங்குகிறாய் இவ்வளோ சிறப்பெல்லாம் படைத்தவளாக நீ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து பாடுறாங்க அது மட்டும் இல்லாமல் கையில் வாழேந்தி மகிடரனை அழித்த கலைமான் என்று நிற்கிறாய் நீ அரி அரண் அயன் இந்த மூவர் உள்ளத்திலும் நிறைந்தவள் நீ ஜோதி வடிவமாக விளங்குபவள் நீ அப்படிலாம் சொல்கிறாங்க அரி அரண் அயன் அப்படின்றது அரின்றது விஷ்ணு அரன் என்று சொல்வது சிவபெருமான் அயன் என்று சொல்லப்படுவது பிரம்மா இந்த மூன்று பேருடைய வடிவமாகவும் இருக்கக்கூடியவள் நீதான் அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி சங்கும் சக்கரமும் உன் திருக்கையில் தாங்கி நிற்கிறாய் அப்படின்னு சொல்கிறாங்க சிங்க ஏற்றில் அமர்ந்து இருக்கிறாய் கங்கையை முடியிலே அணிந்த சிவனின் இடபாகத்து உரைகிறாய் வேதங்கள் உன்னை ஏந்தி புகழ்கின்றன அப்படிலாம் புகழ்ந்து பாடிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கொற்றவையும் துலவமும் சேர தொடுத்த மலர்பிணையினை தோல் மீது அணிந்திருக்கிறாய் நீ அசுரர்கள்லாம் வணங்கும் விதமாக குமரி கோலத்தில் மரக்கால் குத்தெல்லாம் ஆடியிருக்க அப்படின்னு பாடுறாங்க நீ மரக்கால் குத்து ஆடும்போது உன்னுடைய சிலம்பு அந்த ஒளி இருக்கு இல்லையா அதனுடைய ஒளி மிக பெரியதாக எல்லோரையும் கலங்கச் செய்வதாக இருந்திருக்கு இதுக்கு அவுணர்களெலாம் வந்து வீழ்ந்துருக்காங்க நீ மரக்கால் அந்த மரக்கால் கட்டி ஆடும்போது உன் காயம் பூ போன்ற மேனியை வானவர்கள்லாம் வாழ்த்தி மலர் தூவி பெருமித்த பெருமிதப்பட்டிருக்காங்க அப்படின்லாம் வந்து பாடுறாங்க மேலும் அந்த கொற்றவினுடைய வெற்றி சிறப்புகள் எல்லாம் பாடுறாங்க அச்சம் தரக்கூடிய சீரூர் அப்படின்ற ஒரு வீரன் வந்து ஆணிரியை கவர்ந்துட்டு போகிறான் அப்படின்னா இந்த வாளியந்திய கொற்றவை அதனை வந்து விரும்புவாள் அப்படின்னு சொல்கிறாங்க அவள் வந்து அருள் செய்தால் பகைவரை ஊரை சார்ந்த காட்டில் கறிக்குருவி தன் கடிய குரலை இசைத்து கட்டும் அப்படின்ட்டு உறுதியின்றாங்க அதாவது வழிப்பறி செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கு துணையாக எப்போவுமே வந்து கொற்றவை நிற்கிறா அப்படின்றத பாடுறாங்க மேலும் வந்து கொற்றவை பார்த்து சொல்கிறாங்க வேடுவருடைய மகளே நீ இதை நாங்கள் சொல்லும்போது கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவேன் முதல் நாள் வந்து நம்முடைய அந்த இனத்தை தகுந்த அந்த வேடுவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க வேட்டைக்கு போகிறாங்க அந்த வேட்டையில் கிடைச்ச பரிசு பார் எக்கச்சக்கமான பசு நிறைகளை இங்கே ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க நிறைகள்னால் கூட்டம் இப்போ பசு கூட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதற்காக வந்து வெடித்து கொடுத்த கொள்ளனுக்கும் போரில் துடி கொட்டிய துடியனுக்கும் யாழ்ப்பாணருக்கெல்லாம் வந்து அந்த பசுக்களை பகிர்ந்து கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து முற்றத்தில் நிற்குது பாரு இந்த பரிசு பொருட்களெல்லாம் பார்க்கும்போது உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா இது நம்முடைய வெற்றி ஏன்னா பசு நிறைகளை ஓட்டிகிட்டு போனவங்களை வந்து வழிமறித்து அவர்களோடு போரிட்டு அந்த எல்லாம் நம்முடைய இனத்தவர் வந்து ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க ஏன்னா அந்த இனத்தைச் சார்ந்த தெய்வமும் பெருமைப்படணும் அப்படின்றதுக்காக நம்முடைய இனத்தவர் கவர்ந்து வந்த பசுக்களை மீட்டு கொண்டு போவதற்காக எதிராளிகள்லாம் பகையாளிகள் வராங்க கரந்தையாகி அப்படின்னு பாடுறார் அதாவது கரந்தின்றது நம்முடைய தமிழ் இலக்கணத்தின்படி வந்து ஒரு புறத்தினை வெற்றின்றது பசுக்களை கவர்ந்து வருவது கறந்து என்பது பசுக்களை மீட்டு கொண்டு போவது அப்படி நம்முடைய வீரர்கள்லாம் என்ன பண்ணாங்க பசுக்களை கவர்ந்து வந்துட்டாங்க அதை மீட்டு கொண்டு போவதற்கு பகையாளிகள்லாம் வராங்க அப்படி வரும்போது அவர்களையெல்லாம் எல்லாம் விரட்டி அடித்து அவர்களை தோற்கடித்து நம்முடைய இனத்தவர் இந்த பசுக்களை எல்லாம் இங்கேயே வந்து வைத்திருக்காங்க இதெல்லாம் வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா உனக்கு பெருமை சேர்ப்பதற்காகத்தான் நம்முடைய இனத்தவர் எப்போதும் வீரதீர மிக்கவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொற்றவை வேடம் பெற்றிருக்கக்கூடிய அந்த பெண்கிட்ட இவங்க இவங்க இனத்தவரெலாம் வந்து சொல்கிறாங்க வேடுவர் இனத்தவரெலாம் சொல்கிறாங்க நம்முடைய இந்த இனத்தை சார்ந்தவர்கள் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா நரைமுடி தாடியை உடையவர்கள் நல்ல வயதில் மூத்தவர்கள்லாம் நம்முடைய இனத்தில் இருக்காங்க அவர்களால் மிகப்பெரிய வழிகாட்டிகளாக இருக்காங்க அதே மாதிரி கடுமொழி பேசக்கூடியவர்களாக பழகக்கூடியவர்களாக நம்முடைய வேட்டு மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் அதாவது வேட்டையாடி பழக்கக்கூடியவர்களெலாம் வந்து ரொம்ப இனிமையான மொழி பேசக்கூடியவர்களாக இருக்க மாட்டாங்க ஏன்னா இங்கே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் போன்ற நிலப்பகுதிகளில் வளமான நிலப்பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள் இனிமையாக பேசக்கூடியவர்களாக இருக்கலாம் ஆனால் இந்த பாலை என்கிற நிலத்தில் வந்து வறட்சி தான் இருக்குது இப்போ இங்கே வர்ற இந்த நிலத்தை கடந்து போகிறவங்கிட்ட வழிப்பறி செய்யணும் கொள்ளையடிக்கணும் இதுதான் வந்து இவங்களுடைய தொழில் இதை தவிர அவங்க பிழைக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை அதனால் அவங்கக்கிட்ட இனிமையாக பேசக்கூடிய மொழி இருக்காது மிரட்டி அதிகாரம் பண்ணி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை அவங்க கொண்டு வரக்கூடிய விலங்குகளை பறித்து கொண்டு போவதுதான் இவங்களுடைய தொழில் அதனால் கடுமையான மொழி பேசக்கூடியவர்களாக நம்முடைய மக்கள் இருக்காங்க அவங்க மீட்டு வந்த அந்த பசுக்கள் இங்கே இருக்குது அதே மாதிரி அவர்கள் வேட்டையாடி கொண்டு வந்த விலங்குகள்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலங்குகளையும் பறவைகளையும் அந்த பொருட்களையெல்லாம் வந்து இந்த கொற்றவைக்கு காமிக்கிறாங்க ஏன்னா அவங்க பெருமைப்படணும் அப்படின்றதுக்காக இப்படி அவங்கெல்லாம் வெற்றி சிறப்பெல்லாம் பாடிட்டு கொற்றவைக்கு பலி கொடுக்குறாங்க அப்போ பலி கொடுத்துட்டு சொல்கிறாங்க ஆண்மையும் துணிவும் வீரமும் நிற்க நம்முடைய இனத்தவர் கொடுத்த இந்த பலியை நம்முடைய தெய்வமான கொற்றவை தேவியே நீ வந்து பலியை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற கொற்றவையாகிய தெய்வமே முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் எல்லாம் வந்து அருள் செய்யக்கூடிய தெய்வமாக நீ இருக்க உன்னுடைய பாதத்தை நாங்கள் ரொம்ப தொட்டு பக்தியோடு வணங்குகிறோம் நீங்கள் வந்து எங்களுக்கு நிறைய வெற்றியை கொடுத்துருக்கீங்க வெற்றிக்கு துணையாக இருந்திருக்கீங்க அதனால் உங்களுக்கு நாங்கள் இந்த பலியை கொடுத்துருக்கோம் நீங்கள் இந்த குருதியை பலியோடு சேர்த்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பணிவாக வேண்டி கேட்டுக்கிறாங்க அதே மாதிரி அந்த நினம் குருதியை அங்கே படைக்கிறாங்க இது வந்து ஒரு வெற்றிக்கான கொண்டாட்டமாக அங்கே காணப்படுது அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு வேண்டுகோளை வைக்கிறாங்க இனிமேல் வந்து நம்முடைய வழி இடை வருவோர் வந்து அதிகமாகணும் இந்த வழியாக போகிறவங்க நிறைய அதிகமாகணும் இருந்து நாம் கொள்ளடிக்கிற பொருட்களை வந்து பெருகணும் அதனால் எங்களுடைய பலியை வந்து ஏற்றுக்கன்றாங்க அதாவது குறிஞ்சியும் முள்ளையும் முறைமையில் திரிந்தது தான் பாலைன்னு சொல்லுவாங்க குறிஞ்சி அந்த நிலத்தினுடைய தன்மை மாறிடுது மலை அது வளமானதாக இல்லை காடு அதுவும் வளமானதாக இல்லை ரெண்டுமே காஞ்சி போயிருக்கு அப்போ அந்த காடு மலை வழியாக பயணம் செய்யக்கூடியவர்கள் ஒரு நிலத்திலிருந்து இன்னொரு நிலத்திற்கு போகக்கூடியவர்கள் வழியில் அந்த இடத்தை கடந்து போகும்போது இருக்கிற பரி அந்த பொருட்களையெல்லாம் வந்து பறிச்சிக்குவாங்க அப்படி நிறைய பேர் வரணும் நிறைய பொருட்களை நாங்கள் பறிச்சிட்டு வரணும் அதனால் நம்முடைய குளம் செழிப்பாக இருக்கணும் அதுக்கு நீ உதவி செய்யணும் அதனால் இந்த பழியை ஏற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு வேடுவர்கள்லாம் அந்த தெய்வத்தை கொற்றவை தெய்வத்தை பார்த்து ஒரு வேண்டுகோளாக வைக்கிறாங்க நடுவில் வந்து இன்னொரு சிறப்பையும் சொல்கிறாங்க அமுதத்தை உண்டு தேவர்கள்லாம் மடியிறாங்க நஞ்சு உண்டு நீ வாழ்கிற இது வந்து ரொம்ப வியப்பாக இருக்குது அதனால் எங்களுடைய இனத்தை சார்ந்த நீ இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு தெய்வமாக இருப்பது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அதனால் என்னுடைய பலியை வந்து ஏற்றுக்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் எங்களுடைய உள்ளத்தில் வந்து அருள் அப்படின்றதே கிடையாது நாங்கள் வந்து பொருட்களை வந்து கொள்ளடிக்கிறவங்க மற்றவர்களை வந்து புண்படுத்தக்கூடியதே எங்களுடைய தொழிலாக வச்சுருக்கோம் அதனால் இந்த பலி கொடுக்கக்கூடியது என்பது எங்களுக்கு இயல்பானது அதனால் இந்த பலியை ஏற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு கொற்றவை பற்றி பாடுறாங்க உன்னுடைய மாமன் வஞ்சகம் செய்து சகடத்தை அனுப்புகிறான் அந்த சகடம் ஆக் அதை வந்து சகடத்தை விகடமாக்கி நீ வெற்றி பெற்றிருக்க அதனால் வீரம் மிக்க செயல்களெல்லாம் செஞ்சிருக்க அதனால் நீ என்னுடைய தெய்வமாக இருக்கின்றது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பெருமை அப்படின்னு சொல்லி பாடுறாங்க கடைசியாக ஒரு நாட்டு வாழ்த்தோடு இது இந்த காதை வந்து முடியுது அது ஒரு வேட்டு வரி பாட்டு நாட்டு அரசனை வாழ்த்தக்கூடியதாக அமையக்கூடிய பாட்டு அதாவது இந்த இனத்திற்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய நான் சிவபெருமான் அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அகத்திய பெருமான் இந்த பொதிகை மலையில் வந்து தங்கியிருந்திருக்கான் அப்படிப்பட்ட அந்த பொதிகை மலைக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் பாண்டியன் பாண்டியனுடைய நாட்டில் வந்து இருக்கக்கூடிய போர்க்களம் மிகவும் சிறப்பு பெற்றது இன்னும் நிறைய சிறப்புகள்லாம் கூடணும் கரந்தை போர் சிறப்பாக நடக்கணும் பகைவர்கள்லாம் அழியணும் பாண்டியன் வந்து வெற்றி போரில் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழிபாட்டு முடியுது இதில் முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா வேடுவருடைய வாழ்க்கை முறை கரடுமுரடான ஒரு வாழ்க்கை முறையை பாடியிருக்காங்க அதற்கு வந்து கொற்றவை அருள் செய்யணும் அப்படின்னு வேண்டாங்க ஏன்னா நம்முடைய தமிழ் இலக்கணப்படி வந்து பாலை நிலத்திற்கான தெய்வம் போற்றவை அதனால் கொற்றவையை வாழ்த்தி பாடக்கூடிய பாடல்கள் இந்த துறையில் வந்து இடம்பெற்றிருக்கு இந்த மதுரை காண்டத்தில் இடம்பெற்றுள்ள வேட்டு வரி என்கிற காதையை நாம் முழுமையாக பார்த்தோம் அடுத்த காதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த கதையை கேட்டுகிட்டு இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்